வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் பாகைக்குளத்தில் அமைந்துள்ள வள அறிவியல் மையத்தில் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் பொறுப்பு முத்துக்குமார் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது பொருளாதார சேர்நிலை மற்றும் சுற்று பாதிக்காத வகையில் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறையாகும் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறை ஒருங்கிணைந்த முறை என்பது உளவியல் முறை இயந்திர முறை உயிரியல் முறை ரசாயன முறை இந்த அனைத்து முறைகளையும் ஒருங்கிணைந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறையாகும் இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் ரசாயன பூச்சிக்கொல்ல பயன்படுத்துதலை குறைத்து உயிர் உர உயிர் பூச்சிக்கொல்லிகள் உயிர் பூஞ்சான் கொல்லிகள் மற்றும் உளவியல் முறையை பயன்படுத்தி நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தீமை செய்யும் செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைப்பதே முக்கியமான நோக்கமாகும் இதனின் முதல் அங்கமாக உளவியல் முறையில் உளவியல் முறை உளவியல் முறைன்னா பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக பண்ணக்கூடிய கோடை உழவு கோடை உழவு நம்ம போடுறதுனால பயன் என்ன அப்படின்னா அந்த பூச்சிகளுடைய கூட்டு பருவம் வந்து அழிக்கப்படுகிறது அந்த வெயில் அதிகமாக கோடை வெயிலினால் தாக்கத்தினால் அந்த கூட்டுப்புழுவானது அழிக்கப்படுகிறது பாரம்பரிய முறை உளவியல் முறையில் அடுத்த கட்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங்னு சொல்லுவாங்க காய்ச்சலும் பாய்ச்சலும் இந்த மாதிரி காய்ச்சலும் பாய்ச்சலும் வந்து நெல் பயிருக்கு நம்ம பின்பற்றும் போது ப்ரௌன் பிளான்ட் காப்பர் கிரீன் லீஃப் காப்பர்னு சொல்லுவாங்க அதாவது தத்துப்பூச்சி தத்துப்பூச்சிகளுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம குறைச்சி பயிர்களை வந்து நம்ம வெற்றிகரமாக விளைச்சல் எடுக்கலாம் இதை தவிர்த்து அடுத்த கட்டமாக நம்ம பருத்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா பருத்தியில் வந்து மண் இணைத்தல் மண் இணைத்தல் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம பின்பற்றும்போது ஸ்டெம் விவிலுன்னு சொல்லுவோம் தண்டு குருத்து பூச்சி இந்த குருத்து பூச்சியினுடைய தாக்குதலை நாம் குறைக்கலாம் நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து உயிரியல் முறை உயிரியல் முறை அப்படின்னு என்னென்னா பூச்சி இனங்களை மற்றொரு பூச்சி இனங்களை அழித்து சாப்பிடக்கூடிய வகை தான் வந்து உயிரியல் முறை இந்த உயிரியல் முறையில் என்னென்னா நமக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள்னு சில பூச்சிகள் இருக்குது அதில் என்னன்னா முட்டை ஒட்டுண்ணி புழு ஒட்டுண்ணி கூடு ஒட்டுண்ணி இந்த மாதிரியான சில வகை இருக்குது முட்டை ஒட்டுண்ணி அப்படிங்கிறது வந்து ஒரு பூச்சி தீமை செய்யக்கூடிய பூச்சியின் முட்டையில் உள்ளே சென்று அதனை பாதிப்படைய செய்து தீமை செய்யும் பூச்சி பெருக்கமடையாமல் தடுப்பதே முட்டை ஒட்டுண்ணியின் முக்கியமான பங்கு அடுத்து புழு ஒட்டுண்ணி புழு ஒட்டுண்ணி என்பது இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சியானது தீமை செய்யக்கூடிய பூச்சியின் புழுவில் உள்ளே சென்று அந்த புழுவினுடைய உடம்பில் உள்ள சதைப்பற்றுகளை உண்டு அந்த பூச்சி அடுத்த உயிர் வாழாத நிலையை கொண்டு செல்லும்போது போது தீமை செய்ய செய்யக்கூடிய பூச்சிகள் பெருக்கமடையாமல் தடுக்கிறது இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து நெல் வயலில் பார்த்திங்கன்னா ட்ரைகட்ரமாக ஜப்பானிக்கம்னு சொல்லுவோம் ட்ரைகட்ரமா ஜப்பானிக்கும் இந்த முட்டை ஒட்டுண்ணிய இரண்டு சிசி இரண்டு சிசி என்கின்ற அளவில் வயல்வெளிகளில் செடிகளில் நாம் வந்து கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சியானது தீமை செய்யக்கூடிய பூச்சியின் முட்டைகளை முட்டைகளில் அழித்து நமக்கு நன்மையை செய்கிறது அடுத்ததாக ட்ரைகோகமா கைலோனிஸ் இந்த முட்டை ஒட்டினியானது பருத்தி வயல்களில் விடும்பொழுது பருத்தியில் உள்ள காய்ப்புழுக்களின் தாக்குதலை குறைக்கிறது இந்த முட்டை ஒட்டினியானது ஆறு சிசி என்ற அளவில் நான்கு முறை இரண்டு வார இடைவெளியில் வயல்வெளிகளில் இதை விடும் பொழுது காப்பு எண்ணிக்கையின் கட்டுப்பாட்டை நம்ம வந்து கட்டுக்குள் வைக்கலாம் இதுதான் உயிர் உயிரியல் முறை பிகேவியர் கண்ட்ரோல் பிகேவியர் கண்ட்ரோல் என்னென்னா பூச்சிகளுடைய குணாதிசயங்களை அறிஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறையாகும் குணாதிசயங்கள் அப்படின்னா சில பூச்சிகள் பார்த்திங்கன்னா லைட்டு போட்டோடனே இருட்டு நேரத்தில் லைட்டை பார்த்தோன்னே வந்து அந்த லைட்டில் வந்து விழ ஆரம்பிக்கும் இந்த குண குணாதிசயங்களை நாம் அறிஞ்சு கட்டுப்படுத்துகிற வந்து பிகேவியல் முறைன்னு சொல்லுவோம் இந்த பிகேவியர் எடுத்துக்காட்டாக வந்து நம்ம புழுக்கள் புழுக்கள் வந்து அடுத்த கட்டமாக வந்து பருவம் இருந்து பூச்சியாக மாறுது இந்த அந்து பூச்சிகளை எல்லாமே வந்து நம்ம வந்து விளக்கு பொறிகள் இந்த விளக்கு பொறிகள் வச்சு கவர்ந்து இழுத்து அதனுடைய அந்து பூச்சிகள் எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து கட்டுக்குள் கொண்டு வரோம் இந்த அந்து பூச்சிகளுடைய எண்ணிக்கையை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுல முக்கியமான நம்ம நன்மை என்ன அப்படின்னா இந்த அந்துப்பூச்சிகள் தான் பார்த்திங்கன்னா தாய்ப்பூச்சி தாய் பூச்சி இந்த தாய் பூச்சிகளை தான் வந்து முட்டையிட்டு அதனுடைய எண்ணிக்கையை அதனுடைய சந்ததிகள் பெருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அப்போ நம்ம வந்து இந்த விளக்கு பொருள் வைக்கும்போது இந்த விளக்கு பொரியில் ஒரு இரவு ஒரு குறைந்தது நமக்கு ஒரு இருபது முதல் ஐம்பது பூச்சிகள் விழுந்தாலே நமக்கு வந்து மிகப்பெரிய பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைச்சதுக்கு ஒரு சமமாகும் எப்படி இந்த அதிகமான பூச்சிகள் குறைந்திருக்கு சான்று என்ன அப்படின்னா ஒரு அந்துப்பூச்சி குறைந்தது இருநூறு முதல் முந்நூறு முட்டைகள் இடும் இருநூறு முதல் முந்நூறு முட்டைகள் இடும்போது அந்த அந்துப்பூச்சியை வந்து நம்ம விளக்கு பொறியின் மூலம் கவர்ந்து அழிக்கும்போது அதனுடைய சந்ததிகளை வந்து நம்ம மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ணுறோம் இதுதான் வந்து இந்த விளக்கு பொருளுடைய முக்கியமான நன்மை இந்த விளக்கு பொறி வந்து நிறைய வடிவில் கிடைக்குது இப்போ உள்ள காலநிலைகளில் சோலார் விளக்கு பொறி அப்படிங்கிற ஒரு விளக்கு பொறி இருக்குது இந்த சோலார் விளக்குப்போருடைய முக்கியமான நன்மை என்ன அப்படின்னா நம்ம வயல்வெளிகளை ஒரே பெர்மனெண்ட்டாக நம்ம வச்சிடலாம் காலை வேலையில் சூரிய ஒளி அதை எடுத்துக்கொண்டு இரவு நேரங்களில் அது தானாகவே ஆன் ஆயிரும் இந்த விளக்கு பொரியை வந்து பயன்படுத்தக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இரவு ஏழு மணி முதல் அதிகபட்சம் பதினோரு மணி வரை நம்ம வந்து அதை ஆன் பண்ணியிருந்தால் போதும் சோலார் விளக்கு பொறி அப்படிங்கிறதுலாம் வந்து ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை அந்த லைட் எரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காகவே பதினோரு மணிக்கு மேல் ஆஃப் ஆயிரும் இதனால் வந்து நமக்கு வந்து மிக மிக ஒரு நன்மை கிடைக்கிறது இந்த விளக்கு சூரிய விளக்கு பொறியினால் அடுத்து குணாதிசயங்களை அறிஞ்சு கண்ட பூச்சிகளை கட்டுப்படுத்தலை வந்து மஞ்சள் ஒட்டுப்பொறி மஞ்சள் ஒட்டுப்பொறி அது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று இந்த மஞ்சள் ஒட்டுப்பொறி பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எல்லாமே கவர்ந்து இழுத்து அதனுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கிறது இந்த மஞ்சள் ஒட்டுப்பொறியின் மூலமாக வந்து நம்ம பூச்சிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கலாம் நடமாட்டத்தை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் இந்த மஞ்சள் ஒட்டுப்பொறியின் மூலமாக பூச்சிகளை கவர்ந்து அதனுடைய எண்ணிக்கையும் க கட்டுப்படுத்தலாம் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் சாறு உறிஞ்சொழும் பூச்சிகள்னு பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை தத்துப்பூச்சி அசுவினி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னு வகையாகும் இந்த சாறு உறிஞ்சொழும் பூச்சிகள்னால வந்து நம்ம பயிர்களுக்கு நோய்களை பரப்பக்கூடியது அது நோய்களை பரப்பும் காரணிகளாக விளங்குகிறது அந்த இது இந்த பூச்சிகளை நம்ம கவர்ந்து அழிக்கிறவங்களாம் என்னம்னா தாவரங்களுக்கு நோய்கள் வராமல் வந்து நம்ம தடுக்கிறோம் இந்த மஞ்சள் ஒட்டுப்பொறியை ஒரு ஏக்கருக்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் பரவலாக ஆங்காங்கே ஒரு ஐம்பது மீட்டர் இடைவெளியில் நம்ம வைக்கும்போது அந்த சாருஞ்சு பூச்சில் எண்ணிக்கை நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அதுக்கடுத்தமாக வந்து ஊதா ஒட்டுப்பொறி ஊதா ஒட்டுப்பொறி இந்த ஊதா ஒட்டுப்பொறியுடைய முக்கியமான பயன் என்ன அப்படின்னா நம்ம மிளகாய் செடியில் மிளகாய் செடியில் வந்து இலைப்பேன் அப்படிங்கிற பூச்சியினுடைய தாக்குதல் எப்பவுமே இருக்கும் அப்போ இந்த இலைப்பேன் அப்படிங்கிற பூச்சியை வந்து நம்ம கண்காணித்து அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு இந்த ஊதா ஒட்டுப்பொறி வந்து மிக மிக பயனாக இருக்குது இந்த ஊதா ஒட்டுப்பொறி மஞ்சள் ஒட்டுப்பொறி நாமளாகவே அதை வந்து எளிதாக நம்ம செஞ்சு நம்ம வயல்வெளிலே அதை பயன்படுத்தலாம் மஞ்சள் கலர் சாட்டு அந்த சாட்டை வந்து ஒரு சின்ன அளவில் நம்ம அதை கட் பண்ணி அதில் நல்லா ஒட்டக்கூடிய எண்ணெய் எடுத்துக்காட்டால் வந்து விளக்கெண்ணை அந்த விளக்கெண்ணையை வந்து அந்த அட்டையில் நம்ம தடவி ஒரு ஏக்கருக்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் ஆங்கங்காய் வைத்து விட்டோம் என்றால் சாறு குஞ்சும் பூச்சிகளான வெள்ளையி தத்துப்பூச்சி அசுவினி எல்லா பூச்சிகளும் வந்து இந்த மஞ்சள் அட்டையில் ஒ ஒட்டிக்கிடும் அடுத்ததாக நம்ம வந்து உயிரியல் முறையில் கட்டுப்படுத்தும் உயிரியல் முறையில் என்னென்னா வைரஸ் பாக்டீரியா ஃபங்கை இந்த உயிரினங்களுமே பார்த்திங்கன்னா தீமையை செய்யக்கூடிய பூச்சிகளை நோய் உண்டாக்கி அழிக்கக்கூடிய பங்கை வந்து பண்ணுது இதில் சிறந்த எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா பூஞ்சான் வகைகளான பிவேரியா பேசியனா லக்கானி சிலியம் லக்கானி லக்கானே சிலியம் லக்காய்கள் வந்து வெட்டி சிலியம் லக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூஞ்சான் கோழிகளை பயன்படுத்தி நாம் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து நம்ம கட்டுக்குள் கொண்டு வரலாம் இதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா இந்த நன்மை செய்யும் பூஞ்சான்கள் தீமை செய்யக்கூடிய புழுக்களுக்கு நோயை உண்டு பண்ணி அதனுடைய எண்ணிக்கையை வந்து அளிக்குது இதுதான் என்னுடைய முக்கியமான பணி பிவேரியா பேசியனா அப்படிங்கிற கொல்லி பார்த்திங்கன்னா புழு வகை பூச்சிகளுக்கு நோயை உண்டு பண்ணி அதனுடைய எண்ணிக்கையை கட்டுக்குள் வைக்கிறது இதுதான் வந்து பிவேரியா பேசனுடைய முக்கியமான பங்கு மெட்டாரேசியம் அனிசுவலி மெட்டாரேசியம் அனிசோஃபலி அப்படிங்கிறது வந்து நம்ம தென்னந்தோப்புகளில் காண்டாமிருக வண்டினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் இந்த காண்டாமிருக வண்டினுடைய புழு பருவம் அதாவது கிரப் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அதனுடைய புழு பருவத்தை வந்து இந்த மெட்டாரிசியம் அணிசுவலை அப்படிங்கிற பூஞ்சான் கொல்லிகள் திறம்பட செயல்பட்டு அதனுடைய புழு பருவத்தை கட்டுக்குள் வைக்கிறது இந்த மெட்டாரிசியம் அணிசுவலை அப்படிங்கிற ம பூஞ்சான் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய தென்னந்தோப்புகளின் அருகேயோ இல்லை தோட்டங்களை சுற்றி எங்கேயாவது வந்து நம்ம வந்து இந்த குப்பை உரங்களை ஆங்காங்கே நம்ம போட்டிருப்போம் இந்த குப்பை உரங்கள் தான் வந்து நம்ம இந்த ரைனோஸ் காண்டா வண்டு பெருகுவதற்கு முக்கியமான வழிவகைகள் செய்கிறது ஏன்னா அதனுடைய புழு பருவமானது இந்த குப்பைகளில் தான் வளர்ந்து பின்பு காண்டமருக வண்டாக மாறுகிறது ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த மெட்டாரேசம் அணுசில் வந்து இந்த குப்பைகளிலே இரநூத்தம்பது கிராம் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நாம் அதில் கலந்து க அந்த குப்பைகளை கிளறி விடும்போது அதனுடைய காண்டமருக வண்டின் புழுவானது இறந்து காண்டமருக வண்டியுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது அடுத்ததாக லக்கானி லக்கானிசீன லக்கானி அல்லது வெட்டி சீலியம் லக்கானேன்னு சொல்கிறோம் இந்த வெட்டி சீலியம் லக்கானே என்பது வந்து சாருஞ்சும் பூச்சிகளுக்கு நோயினை உண்டு பண்ணி அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது இதுதான் வந்து நம்ம உயிரியல் முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறையாகும் கட்டமாக ரசாயன முறை ரசாயன முறையை நம்ம பின்பற்றுவதற்கு முன்பாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ரசாயன முறையை பின்பற்றுவதற்கு முன்னால் உயிரியல் முறை உளவியல் முறை குணாதிசைய முறை இந்த முறைகளெல்லாம் நம்ம வந்து கட்டாயமாக பின்பற்றி பூச்சிகளினுடைய எண்ணிக்கை வந்து பெருக்கமடையும் பட்சத்தில் அதாவது பொருளாதார சேத நிலைன்னு சொல்லுவோம் இந்த பொருளாதார சேத நிலையை பூச்சிகள் அடையும் பட்சத்தில் நாம் இந்த ரசாயன முறையை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முக்கியமாக வந்து பழகிக்கிடணும் இந்த ரசாயன முறையை பின்பற்றும் போது அந்த மருந்துகள் ரசாயன மருந்துகள் வந்து சரியான அளவில் சரியான டயத்தில் நம்ம அதை அடிக்கும்போது பூச்சிகள் எண்ணிக்கை நல்லபடியாக கட்டுக்குள் வருகிறது இந்த ரசாயன முறையை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரே வகையான ரசாயன மருந்துகளை திரும்ப திரும்ப அடிக்கிறத வந்து நம்ம முற்றிலும் வந்து தவிர்க்க வேண்டும் ஒரு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய பூச்சி மருந்துகள் இருக்கின்றன நம்ம எப்படி பயிர் சுழற்சி முறையை நம்ம பின்பற்றுறோமோ அதே மாதிரி பூச்சிக்கொல்லி சுழற்சி முறையுமே வந்து நம்ம பயன்படுத்தணும் ஒரே மருந்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த பூச்சிக்கு சீக்கிரமாகவே வந்து தன்மை வரவழைச்சிடும் எதிர்ப்பு தன்மை வந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மருந்தை நம்ம அடிக்கும்போது அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மியாக உள்ளது இதனால் வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளை சுழற்சி முறையில் பயன்படுத்த வேண்டும் தாவர பூச்சிக்கொல்லிகள் பூச்சிகளிலும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் மிக முக்கியமான பங்கு வைக்கிறது தாவர பூச்சிகள் கொல்லிகள் அப்படின்னா என்னென்னா நம்ம தாவரங்கள் மூலமாக பெறப்பெற்ற பொருட்கள் மூலமாக பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறதாகும் சிறந்த எடுத்துக்காட்டு வந்து வேப்ப எண்ணெய் வேப்ப வேம்பு மரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய வேப்பங்கொட்டை அந்த வேப்பங்கொட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய வேப்பங்கொட்டையில் பார்த்திங்கன்னா அசாடி ராக்டின் அசாடி ராக்டின் அப்படிங்கிற வேதிப்பொருளாக வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது நாம் வந்து வேப்ப எண்ணெயை வேப்ப எண்ணெய் அல்லது அசாடிராக்டின் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம உரக்கடைகளிலே வந்து வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள் கிடைக்கிறது இதை நாம் வந்து பயிர்களுக்கு தெளிக்கும்போது பூச்சிகளுடைய எண்ணிக்கை திறம்பட குறைகிறது இந்த வேப்ப வேம்பு சார்ந்த பூச்சிகளினுடைய பணி என்ன அப்படின்னா இந்த வேம்பு சார்ந்த பொருட்களுக்கு நிறைய குணாதிசயங்கள் உள்ளன அதாவது இப்போ இந்த பூச்சிகள் வந்து வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை அடித்த பயிர்களில் வந்து அந்த பயிரானது தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் முட்டையிடுவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையை உருவாக்கிறது இல்லை நம்ம ப பயிர்களில் புழுக்கள் இருக்குது அப்படின்னா வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள் அடிக்கும்போது அந்த புழுக்கள் வந்து சரிவர வளராமல் அடுத்த நிலைக்கு போகாமல் தடை செய்கிறது இல்லைன்னா அந்த முட்டைகள் அல்லது கூடுகள் வந்து அடுத்த நிலைக்கு போகாமல் தடுக்கப்படுகிறது இந்த வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிப்பட அடிக்கும்போது இந்த பயன்கள் இருக்குது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை நம்ம பின்பற்று பின்பற்றும் போது சுற்றுச்சூழலும் மாசுபடாமலும் நம்மளுடைய பயிர் பாதுகாப்பு செலவு வந்து நமக்கு குறைக்கப்படுகிறது தரமான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கனிகள் நமக்கு கிடைக்கப்பட்டு நம்ம ஆரோக்கியமுடன் வாழ வாழ வழிவகை செய்து இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை நன்றி வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் முரப்பத்தாங்கல் கிராமத்தில் இயற்கை முறையில் காய்கறிகள் சாகுபடி செய்து வருபவர் திரு பலராமன் அவர்கள் இவர் விவசாயத்திற்கு வருவதற்கு முன்பு அரசு துறையில் பணியாற்றியவர் தற்பொழுது இயற்கை முறையில் காய்கறிகளை சாகுபடி செய்து வருகிறார் இன்றைய பண்ணை செய்தியில் இயற்கை முறையில் நாட்டு மிளகாய் சாகுபடி செய்யும் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பாருங்கள் நான் இயற்கை முறையில் விவசாயம் செய்து கொண்டு வருகிறேன் குறைஞ்சபட்சமாக நான் ஒரு பத்து வருஷம் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணேன் அது எனக்கு எதுவும் நமக்கு பலன் இல்லாததால் மறுபடியும் நான் விவசாயத்தில் இறங்கி விட்டேன் ஒரு ஏக்கராக பதினைஞ்சி சென்ட்டு தான் நீங்கள் இருக்குது அந்த பதினைந்து சென்டில் வந்து பத்து சென்ட்டு பத்து சென்ட்டாக பிரித்து தக்காளி வண்டை பாவை புடலை கொத்தவரங்காய் கொத்தமல்லி முள்ளங்கி அதாவது இன்னும் வந்து நீண்ட நாள் பயிருக்காக ஒரு முப்பது அஞ்சு சென்டில் எலுமிச்சையும் சாத்துக்குடியும் பயிர் வச்சுருக்காங்க இப்போ தான் குறுகிய காலத்தில் தான் ஒரு ஆறு வருஷமாக தான் இந்த வேலை செஞ்சுன்னு இருக்கேன் பத்து வகை பயிர் வைக்கும்போது பத்து பத்து சென்டாக நான் பிரித்து பாகத்தை பங்கிடும்போது மார்க்கெட்டிங்கு போகும்போது நமக்கு வந்து அதாவது வெண்டை போகுது பத்து ரூபா வைக்கும் அதே கத்திரிக்காய் போகும் ஐம்பது ரூபா போகும் அதாவது அது நமக்கு ஈடு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கத்திரிக்காயில் நமக்கு ஈடு வந்துடுது அதே நேரத்தில் வந்து தக்காளி போட்டிருக்கோம் மார்க்கெட்டிங் இப்போ வந்து டவுனாக இருக்குது லோக்கல்லே விற்கிறதால குறைஞ்சபட்சம் பத்து ரூபான்னு விற்கிற தக்காளியை நான் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்னு விற்கிறேன் நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு தக்காளியில் எனக்கு வருமானம் வந்து முந்நூறுரூவா வருது போட்டு இருக்கிறது வந்து பத்து சென்ட்டு தான் புல்லகாய் போட்டிருக்கேன் அதுவும் பத்து சென்ட்டு தான் பக்கத்துலேயே இன்னும் பாவக்காய் போட்டிருக்கேன் பாவக்காய் ரேட்டு இன்றைக்கி வந்து பதினஞ்சு ரூபாய் போடுறோம் புல்லகா வந்து எட்டுருபா போடுறோம் அந்த இது சேர்த்தமான நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து குறைஞ்சபட்சம் நமக்கு பத்து ரூபா லெவல் வந்தது அடுத்தபடி மிளகா இப்போ தான் போட்டிருக்கேன் இன்னும் ரன்னிங் ஆகலை மார்க்கெட் இப்போ டவுனாக இருக்குது ஆனால் இந்த மிளகா வரும்போது எனக்கு ரன்னிங்லேயே இருக்கும் ரேட்டு எனக்கு கூடுதலாக இருக்கும் அதனால் வந்து எல்லாம் பத்து பத்து சென்ட்டாக பிரித்து எது ஒன்றுத்தில் நஷ்டம் வந்தாலும் ஒன்றுத்துல லாபம் வர மாதிரி அந்த வேலை செஞ்சிடறேன் நான் ஐயா உரத்தை நான் வந்து பயன்படுத்துவதில்லை நமக்கு தாய் எப்படியோ அதுமாரி நமக்கு கூட இருப்பது அதாவது ஒட்டி உறவாடு இருப்பது பசுமாடு இப்போ எனக்கு வந்து மாடு வந்து மூணு மாடு இருக்குது பசுமாடு இருக்குது எங்களுக்கு இந்த மண்பு உரம் தயாரிக்கிறதுலேருந்து மச் பஞ்ச காய எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து நாட்டு மிளகாய் இந்த மிளகாய் வந்து நான் நாற்று விருத்து மேட்டாங்கல் பகுதி மேட்டாங்கல் பகுதியில் வந்து நாற்று விட்டு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் தான் இந்த இடைவெளி விட்டு புயது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு உழுகால் வந்து நாலு முறை ஓட்டணும் நாலு அஞ்சு முறை ஐயா அஞ்சு முறை ஓடினதுக்கப்புறம் ரெண்டு டன்னு மக்கிய தொழு உரம் இந்த நாற்பது சென்ட்டுக்கு ரெண்டு டன் மக்கிய தொய் உரம் போட்டு இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஆகலாம் இந்த செடி நட்டு இருக்கிறது இடைவெளி ஒரு மீட்டர் ஆகலாம் ஏன்னாக்கா அந்த இருந்தால் தான் சூரியனுடைய தாகம் வந்து பூமிக்கு படும் அதேமாரி நம்ம ஒரு ஒரு முறையும் பயன்படுத்தும் போது களை இல்லாமல் சுத்தமாக பார்த்துக்கோன்னாக்கா பயிர் வளர்ச்சி கொடுக்கும் ஈல்டு நமக்கு நல்லா கிடைக்கும் ஏன் மிளகா நாற்று விட்ட முப்பத்தி ரெண்டு நாள் பொ பொறுத்து புயது நாலு முறை ஓட்டுறால அதுக்கப்புறம் பா பார் ஓட்டுறது வந்து மூணு அடி இடைவெளி இடைவெளி இந்த அதாவது ஓட்டுறது வந்து எப்போயுமே சூரியன் நிகழ் பேர் பண்ணோம்னா கிழக்கு மேலே தான் ஓட்டணும் நம்ம அப்போ தான் சூரியன் நிகழ்வு வந்து பூமிக்கு போடும் இல்லைனா வீயாது அதே நேரத்தில் வந்து நடும் பகுதி வந்து ஒன்னே முக்கால் அடிலாம் இல்லை நான் ஒரு அடி தான் ஒரு அடினு எட்டுருக்கேன் ஏன்னா இடைவெளி வந்து மூணு அடி அகலம் ஆகிடுச்சு அந்த நெருக்கம் இருக்கிறதால இது வந்து இந்த பக்கம் அகலம் இருக்கத்தால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நெருக்கமாக நட்டுருக்கேன் இடைவெளியிலே வந்து நம்ம களை எடுக்கிறது வந்து எனக்கு மிஷின் ஒன்று இருக்குது ஒரு முப்பத்தையாயிரம் ரூபா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி அது பார் ஓட்டிருக்கேன் நான் களை எ வந்து ஆளை கூப்பிட்டு வெட்டி நான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதே நேரத்தில் வந்து நம்ம நினச்சப்போ எதாவது இது வந்து இது இப்போ கொஞ்சமாக வந்திருக்கப்போ இந்த டைமே நான் ஓட்டுவேையா அது வந்து களை எதிர்பார்க்காம நான் சொந்தமாக இருக்கிறதால அந்த வேலை செஞ்சுருக்கேன் அதே நேரத்தில் வந்து காய் இந்த செடி நட்டுதில் மேல் உரம் எதுவும் போடலையா அடி உரம் வந்து ரெண்டு டன் மைய உரம் போடுறதாலும் சரி மேல் உரம் இதுக்கு மேலே போடணுங்க நம்ம சுசைட்டியில் வந்து இயற்கை உரம் வருது அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இதுக்கு வந்து அஞ்சு மூட்டை போட சொல்லியிருக்காங்க இயற்கை உரம் தான் அது வந்து கெமிக்கல் கிடையாது அது போடலான்னு இருக்கிறேன் அப்போ அதுக்கு ஏன்னா ஒரு முறை யூஸ் பண்ணியிருக்கேன் நான் மிளகாய்க்கு நல்ல ஈல்டு வந்தது இயற்கை உரம் அது இருபத்தி ஐந்து கிலோ முந்நூற்றி நாற்பது ரூபா அந்த ரேட்டு ஆனால் அது போட்டதால் இப்போ வந்து பயன்படுத்த போது அந்த உருந்த பயன்படுத்த போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிங்க பண்ணலாம் ஆனால் கெமிக்கல் போகக்கூடாது சொசைட்டில கெமிக்கல் இருக்கும் ஏன்னா குயிக்காக வரணும்னா கெமிக்கல் போயிடுவாங்க லேட்டாக வந்தாலும் நமக்கு லேட்டாக நமக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சது மருந்து சுசைட்டில் எடுக்கிறாய் அந்த ம மருந்து வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி நாள்லேருந்து இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நாளுக்குள்ளே போட்டாகணும் ஏன்னாக்கா மூணு வேலை சாப்பிட்றோம் நம்போம் குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு இது ரெண்டு வேலையாக சாப்பாடு போடாத இது வந்து காய இறங்கும் இல்லைன்னா இறங்காது அதுமாரி சூழ்நிலை தான் மனசனோட நிலம தான் பயிரும் அதேமாரி நம்ம ஈல்டு அதிகமாக ஆகும் ஈல்டு அதிகமான ஆசை வைக்கக்கூடாது ஒரே லிமிட்டாக ஐயா அப்போ தான் வந்து நமக்கு மகசூல் கொடுக்கும் அதிகமாக போனாலும் செடி வந்து கொய்த்து போயிடும் ஈல்டு நமக்கு கிடைக்காது அதாவது மரதாம்பு ஆகிடும் அதே நமக்கு வந்து ஒரே லெவலாக அதாவது தன்மையாக இருக்கக்கூடாது வல்லத்தன்மையாக இருக்கக்கூடாது செடி வந்து ஒரே லெவலாக ஐயா தண்ணி மட்டும் மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் மேல் மண் காயணும் அடி மண் ஈரமாக ஐயா அதே மண்ணு வந்து பார்த்திங்கன்னா பூவாக இருக்கணும் அதாவது இப்படி எடுத்தோம்னா மண் பூவாட்டம் இருக்கணும் அப்படி இருந்த அந்த வேறு தன்மை நல்லா சலனு போவோம் கீழே வந்து சலனு போவோம் அந்த மண் வந்து கீழே வந்து அய்த்தமாக இருந்தால் கூட இந்த ஈரத்தன்மை வந்து செடி கீரை ஐயா தண்ணி பாய்வுறது முக்கியமான தண்ணி பாய்வுறது நம்ம முக்கியமான செடியில் மட்டும் அதிகமாக தண்ணி பாய விட்டாக்கா செடி வந்து வளர்ச்சி வராதுய்யா முக்கியமானது சில பேர் தண்ணி எவ்வளோ தாராளமாக உள்ளாலும் உள்ளன்னு சொல்லுவேன் தேவையே நம்ம அந்த மண்ணு தன்மை பார்க்கணும் முதல்ல மண்ணோட தன்மை பார்த்து தான் நம்ம தண்ணி பாயணுமா தவிர சில பேர் சொல்லலாம் அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டு பத்து நாளைக்கு ஒரு தட்டுக்கணும் அது தேவையில்லை நம்ம பக்கத்தில் நம்ம மண் இருத்து ஒன்று கரு கருமண்ணா இருக்கும் ஒன்று செம்மண்ணாக இருக்கும் ஒன்று வண்டல் மண்ணாக இருக்கும் அதாவது அந்த மண்ணில் எப்படி ஈரத்தன்மை இருக்குது அதை வச்சு தான் நம்ம தண்ணி பாயணுமா தவிர முறையாச்சாரம் இன்றைக்கி நாலு நாள் ஒரு தண்ணி பண்ணால் தண்ணி பாய விடாதீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நட்ட நாள் இருந்து நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து நமக்கு பூவை கட்ட ஆரம்பிக்கும் அதாவது மக்கு கட்ட ஆரம்பின்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் வந்து மக்குனவங்க சில ஏரியாவில் வந்து பூ எடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த விஷயத்தில் வந்து நம்ம அதை பார்க்க வேண்டியது என்னக்கா முதல் பூ இறங்கும் போது வந்து பூவெலாம் நிறைய உந்துடும் ரெண்டாவது கட்டம் வந்து நம்ம வந்து அந்த பஞ்சகாவியாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பஞ்சகாவியா மூலிமா வந்து பிடிப்புத்தன்மை வருது இல்லை பிடிப்புத்தன்மை வரும்போது ம அந்த பூ ஊதியத்தை நின்றுபடும் அதே கண்டிஷனில் நம்ம வந்து காய் பார்க்கணும் நம்ம சில நேரத்தில் போடும் காய்ங்களை வந்து சில நேரத்தில் போடும் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் அதாவது காரத்தன்மை அதாவது விறுவிறுப்பான பொருள் எந்த பொருளில் தான் சில பேர் நினைப்பாங்க அதை தான் ஏன் சாங்கினாங்க அப்படி கிடையாது அதாவது தாங்க முடியாது நெடிச்சல் அதுமாரி பொருளில் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ப்ரே பண்ணினாக்கா பூச்சி ஆண்டாதையா அது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து நான் பழத்துக்கு விட்ருக்கேன் அந்த பழம் வந்து நாட்டு மிளகா இந்த நாட்டு மிளகா வந்து குறைஞ்ச பட்சம் நம்ம காய் பூ இறங்கி நாற்பத்தஞ்சி நாள் நாற்பத்தஞ்சி நாள் இருந்து நம்ம பார்த்தோம்னாக்கா அறுபதா நாள் தான் அந்த காயினுடைய உருவம் தெரியும் தொண்ணூறாவது நாள் பழுக்க ஆரம்பிக்கும் குறைஞ்ச இந்த முதல் அறுவடை வந்து தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் வைங்க தொண்ணூத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் இடைவெளி ஏனக்கா இடையே வந்து நம்ம பழம் பறிக்கிற வரைக்கும் மறு பூ வராது ஏது முக்கியமானது இதில் அந்த பழம் பழுக்கிறது வரைக்கும் அந்த செடியில் வந்து பூ கட்டுமே தவிர அந்த பூ நிற்காது என்ன மருந்து போட்டாலும் பூ நிற்காது பழம் அப்புறம் மறுபடியும் துளுப்பு வந்து அதுக்கப்புறம் பழம் ரன்னிங் ஆவீங்க பழம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் இடைவெளி அந்த பூவெலாம் ரன்னிங் ஆகிறது துளுப்பு வந்து மறுபடியும் ரன்னிங் ஆகுறதுக்கு பத்து நாள் ஆகும் பத்து நாளுக்கு அப்புறம் பாஞ்சு நாள் இருபது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அரும்பு நிறைய தொங்கும் காய வைக்க ஆரம்பிக்கும் இந்த பழம் அடுத்து தொண்ணூறு நாள் மறு இடைவெளி பார்த்திங்கன்னா குறைஞ்சது முப்பது முப்பத்தஞ்சு நாள் மறுபடியும் பழம் அறுவடை பண்ணலாம் மூணு முறை அல்லது நாலு முறை நம்ம ட்ரீட்மெண்ட் அதாவது ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு நிலத்துக்கு நம்ம எப்படி செலவனம் பண்ணுறோமோ செலவனோன்னா நாட்டு முறையில் எப்படி செயல் பண்ணுறோமோ நம்ம உடல் உழைப்பு எப்படி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அந்த அளவு வளர்ச்சியில் இல்லாமல் நமக்கு ஈல்டும் கொடுக்குது மண்ணோட உறவாடு மகிமை தெரியும்னு சொல்லுவாங்க ஏன்னா சில பேருக்கு தெரிய தெரியாது நமக்கு இதை மண்ணோட உறவாடுனா தான் மகிமை தெரியும்னாக்கா சேத்துல கை வச்சு எடுத்தோம்னாக்கா சேத்துல கை விடும்போது சிலிண்டர் இருக்கும் வெளியே எடுத்தோன்னா வெயில் காயமா அப்படியே நம்மிக்கும் ஏன்னா சேத்தோட அருமை சேத்துக்கு போனதுக்கு அப்புறம் வெளியே அந்த வெயில் பட்டதுன்னு நமக்கு தெரியல அதுமாரி தான் மண்ணோட அருமை நமக்கு தெரியும்னுக்கா மண்ணோட நம்ம ஊடி உருவாடணும் அப்போ தான் நமக்கு தெரியும் விவசாய பொறுத்த வரைக்கும் ஏற்க போயிட்டா நமக்கு பிரச்சனை இருக்காது ஐயா எல்லா விவசாயம் வந்து நூற்றுக்கு உறைஞ்சபட்சம் முதல்ல வந்து இருபது பர்சன்ட்டு அப்புறம் நாற்பது பர்சண்ட்டு ஒரு அறுபது பர்சன்ட் படிப்படியாக போயிட்டோம்னா பெரும்பாலும் வந்து விவசாயம் வந்து முன்னெடுத்துக்கு வருவோங்க ஐயா இதை வந்து ஏன் அதை சொல்கிறேன்னாக்கா நான் ஒரு ஆள் செஞ்சால் மட்டும் வந்து பலன்கள் கிடைக்காது விவசாயம் அனைவரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்ந்து நீ என்ன செய்கிறேன் நான் என்ன செய்கிறேன் இதை நம்ம பகிர்ந்துக்கணும்னாக்கா அதாவது கெமிக்கல் போக வேண்டிய அவசியமே இருக்காது இயற்கை முறையில் நம்ம சாதிக்கலாம் சாதித்தது வந்து எல்லோரையும் வந்து முன்னோடியாக இருக்கலாம் அதில் வந்து நான் ஒரு முன்னோடியாக இருக்கிற ஐயா விவசாயத்துக்கு கண்டிப்பாக விவசாயம் அனைவரும் இயற்கையை வந்து நோக்கி போக வேண்டும் வணக்கம் ஐயா